இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிறது மியூசிக் எஜுகேஷன் என்றால் என்ன இசை கல்வி என்றால் என்ன வாட் இஸ் மியூசிக் எஜுகேஷன் மினிமைசிங் த கேப் பிட்வீன் த ரியாலிட்டி அண்ட் அவர் பெர்செப்ஷன் ஒரு பாட்டு எப்படி இருக்குமோ அதன் மூலம் அல்லது மூலத்தன்மை அதன் ஒரிஜினல் எப்படி இருக்குமோ அதுக்கும் நாங்கள் அந்த பாட்டை விளங்கிக் கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் இருக்கிற கேப் இடையில் இருக்கிற இடைவெளி இதை குறைத்து கொள்ளத்தான் நாங்கள் இசை கற்க செல்கின்றோம் இசை கற்கும் போது நாங்கள் அடைந்து கொள்ளப் போவது அதனைத்தான் ஒரு பாட்டு எப்படி இருக்கும் அதை எங்களுடைய ரசனை எப்படி இருக்குது இந்த ரெண்டுக்கும் இடையில நிறைய வேறுபாடு இருக்கும் இந்த வேறுபாட்டால தான் நாங்கள் ஒரு ஆள் பாடும்போது அதனை கேட்டு நாங்கள் திரும்ப பாடும்போது நாங்கள் நிறைய வித்தியாசமாக பாடுறோம் அப்போ இசை கற்றவர்கள் ஒரு பாட்டை கேட்டுட்டு திரும்ப பாடும்போது கிட்டத்தட்ட அதே மாதிரி பாடுவார்கள் இருந்தாலும் ஒரு இசையை ரசிப்பவர் கூட அந்த மினிமைசிங் தி கேப் ரியாலிட்டியை விட மிக தூரத்தில் இருந்துதான் அவர் இசை கற்றுக்கொள்ளவில்லை அல்லது இயற்கையாக அவருக்கு இசை ஞானம் அவருடன் பிறந்தது போதவில்லை என்றால் அவர் ஒரு இசையை ரசிக்கிற போது நிறைய வித்தியாசத்தில் தான் ரசிப்பார் அதாவது உண்மையான பாட்டு மாதிரி இருக்கும் அவர் அந்த பாட்டை ரசித்து உணர்ந்து கொள்வது இன்னொரு மாதிரி இருக்கும் இருந்தாலும் அவர் ரசிப்பார் அப்ப இதை குறைத்து கொள்வதற்குத்தான் எங்களுடைய பிள்ளைகள் இசையைக் கற்கச் செல்கின்றார்கள் இப்ப நாங்கள் இதை இன்னொரு கோணத்தில் ஏன் பார்த்தால் எங்களுடைய பிள்ளை நல்லா பாடுறார் என்று நாங்கள் பல தடவைகளில் சொல்லிக் கொள்கிறோம் நல்லா பாடுறார் என்று சொல்லிக்கொள்வதிலே வந்து அதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை ஏனென்றால் குழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல்கிழாதவர் என்னுடைய பிள்ளை பாடுறது அல்லது பேசுறது மழலை சொல் என்று சொன்னார் வள்ளுவனார் மழலை பாடல் என்று சொல்லவில்லை மழலை சொல் என்னுடைய பிள்ளை கதைக்கிற ஒரு மழலை சொல்லை ரசிக்காமல் அதை விட இன்னொருவர் உபாசிக்கிற குழல் நல்லா இருக்குது அல்லது யாழி செய்யாள் என்பது இன்றைக்கு வீணை அப்ப வீணையாக மாறி அது உறுப்பெற்று வந்துள்ளது அப்போ அந்த வீணை வாசிக்கிறது நல்லா இருக்குது இப்படி நாங்கள் எங்களுடைய பிள்ளையின் மழலை குரலை ரசிக்காமல் அதை சென்று ரசிக்கிறோம் என்றால் நாங்கள் ஒரு உணர்வு பூர்வமான பெற்றோராக அங்கு செயற்படவில்லை என்று பொருள் ஆகவே எங்களுக்குத்தான் எங்களுடைய தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்றார் அப்ப எனக்கு என்னுடைய பிள்ளை என்ற மழலைச் சொல்தான் வேதம் இனிமை உலகிலேயே இனிமை கூடிய ஒரு விடயம் ஒரு அரு மருந்து அதே போல ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய பிள்ளை அப்ப என்னுடைய பிள்ளை பாடுறபோது நான் இதை விட வேறு இனிமையான எதுவும் உலகில் இல்லை என்று நான் ரசிப்பது சாலவும் பொருந்தும் அதனை இதுதான் உலகில் இனிமையானது என்று ஏற்றுக்கொள்வது மிகவும் பொருந்தும் ஆனால் இங்கு நாங்கள் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால் எனக்கு என்னுடைய பிள்ளையின் குரல் தான் இந்த உலகத்திலேயே முதலாவது வேதம் என்பதற்காக வேறு எல்லோரும் என்னுடைய பிள்ளை என்ற குரலைத்தான் முதலாவதாக கருத வேண்டும் மிச்ச பிள்ளை குரல் எல்லாத்துக்கும் அங்கே பார்த்து ஏதோ ஒரு இடத்த போட்டால் சரி என்ற பிள்ளைக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுப்போம் என்று கருதுவதும் அப்படி நினைப்பதும் தான் சிந்தனைக்குரிய ஒரு விடயம் இன்றைய நாளிலே அப்ப இன்று இசை போட்டிகள் நிறைய நடக்குது நிறைய பெற்றோர்கள் போய் என்னுடைய பிள்ளை தான் பாடுறது முதல் அதுதான் மிகவும் சிறந்ததாக உள்ளது எனக்கு என்னுடைய பிள்ளை தான் மிகவும் சிறப்பு அப்ப எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே என்று தான் சரியா தவறா என்றதை பற்றி சிந்திக்க வேண்டிய தேவை அங்கே ஏற்படுது ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு கார் வச்சிருக்கோம் எங்களுடையது தான் கார் முற்று முழுதாக நாங்கள் காசு கொடுத்து வாங்கின கார் அந்த காரை டிராஃபிக் ரூல்ஸை மதிச்சு எங்களால் ரோட்டில் ஆக்சிடென்ட் ஏப்படாமல் மிக இலாபமாக மிகவும் சரியாக அந்த காரை ஓட்டிச் செல்ல முடியும் அதற்குரிய வல்லமை எங்களிடம் உண்டு இருந்தாலும் அதுக்கு வாகன புகை பரிசோதனை கிரீன் டெஸ்ட் அல்லது எக்கோ டெஸ்ட் சர்டிபிகேட் எடுக்கிறதுக்கு அதற்குரிய நிபுணரிடம்தான் செல்ல வேண்டும் அது பழுதானா திருத்தறத்துக்கு மெக்கானிக்கிட்ட போய் கேட்டு அவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் செய்ய வேண்டியுள்ளது நாங்களே திருத்துவோம் நாங்களே கிரீன் டெஸ்ட் செய்வோம் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு வரும் தயாராக இல்லை ஆகவே நாங்கள் வச்சிருக்கிற ஒரு காரை நாங்கள் வச்சிருக்கிற பார்க்கின்ற நோக்கமும் எங்களுடைய மனைவி பார்க்குற விதமும் எங்களோட பிள்ளை பார்க்குற விதமும் இன்னொருவர் பார்க்குற விதமும் போலீஸ்காரர் ரோட்டில் நாங்கள் கார் ஓடி கொண்டு போய்களை பார்க்குற விதமும் மெக்கானிக் அந்த காரை பார்க்குற விதமும் மிகவும் வித்தியாசமானவை அதே போலத்தான் நாங்கள் ஒரு பாட்டு கேட்கிறோம் ஒரு பாட்டின் ரியாலிட்டி இப்படி இருக்குது நாங்கள் அதை இப்படி விளங்கி கொள்றோம் வித்தியாசமா அல்லது இப்படி இருக்குது இப்படி விளங்கி கொள்றோம் வித்தியாசமா ஏனென்றால் நாங்கள் இசை கற்றது போதாது இயற்கையாக எங்களுக்கு எங்களுடன் பிறந்த இசை ஆற்றல்கள் அதனை அப்படியே விளங்கி கொள்ளும் அளவுக்கு உயர்ந்தவையாக இல்லை நாங்கள் இசைப்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் அப்பதான் அதை அடையலாம் அப்ப அப்படி இருக்கிற போது நாங்கள் ஒரு சினிமா பாட்டை கேட்குறோம் அந்த சினிமா பாட்டு உண்டு அதை நாங்கள் விளங்கி கொள்றது இன்னொன்று இன்னொன்று அப்ப அதை வந்து எங்களோட பிள்ளை இன்னொரு இடத்துல பாடுறார் அவர் பாடுறது இன்னொன்று அதனை நாங்கள் விளங்கிக் கொள்வதும் இன்னொன்று இங்கே நாலு கேப்ஸ் நான்கு இடைவெளிகள் வருகின்றன உண்மையான பாட்டு இருக்குது அது வேற நாங்கள் அதை ஏற்கனவே விளங்கி கொண்டது அது இன்னொன்று அதனை எங்களுடைய பிள்ளை கேட்டு திரும்ப பாடுவது இன்னொன்று மூன்றாவது நாலாவது என்ன எங்கட பிள்ளை பாடுறதை நாங்கள் கேட்டு விளங்கி கொள்வது அப்ப இந்த நான்கு இடைவெளிகளுக்கும் மத்தியிலே தான் எங்களுடைய பிள்ளை என்ற பாட்டை நாங்கள் கேட்டுட்டு அப்படியே உன்னிகிருஷ்ணன் பாடின மாதிரியே இருக்கு இதில் என்ன குறை ஏன் என்ற பிள்ளைக்கு முதலிடம் கொடுக்கவில்லை என்று நாங்கள் மிகவும் வேதனைப்படுகின்றோம் அப்ப இதிலே மீண்டும் நாங்கள் நினைக்க வேண்டியது என்ன என்றால் குழலினிது யாழினிது இது என்பர் தம் மக்கள் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் எங்களுடைய பிள்ளை பாட்டு பாட்ட நாங்கள் கேட்டு ரசிக்கத்தான் வேணும் உலகத்தில் அதைவிட மிகச் சிறந்த அருமருந்து மிகவும் அருமையானது உயர்ந்தது வேறு எதுவும் இல்லை ஆனாலும் அதை போய் எல்லாரும் அதைத்தான் ரசிக்க வேண்டும் அதைத்தான் முதலாவதென்று உலகிலே சொல்ல வேண்டும் என்று மற்றவர்களோட சண்டைக்கு போகிறது சரியா தவறா